Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சாஃப்டான சப்பாத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த சப்பாத்திக்கு என்ன ஸ்பெஷல்னா மாவு பிசைய வேண்டிய தேவை இல்லைங்க. 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம். வாங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்படி செய்யறன்ற பாத்துறோம். வாங்க எப்படி செய்யலாம் பாத்துறோம். நான் ஒரு பவுல் எடுத்துக்கேன். அதல 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்றேன். தேவையான அளவு உப்பு, சர்க்கரை 1 ஸ்பூன். இத நல்லா mix பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரை கப் பால் எடுத்துக்கேன், அதை ஆட் பண்றேன். பால் எதுக்கு ஆட் பண்றோம்னா நல்ல சாஃப்ட்டா வரணும், அதுக்காக தான் இது பால் ஆட் பண்றது. நல்லா mix பண்ணிக்கோங்க. இதிலே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணிங்க. பாருங்க கட்டி கட்டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கட்டி கட்டி இல்லாம நல்லா கட்டி எதுவும் இல்லாம நல்லா mix பண்ணிக்கோங்க. அதுதான் மெயின். பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. கட்டிலாம் எதுவும் இல்லாம இப்படி தாங்க இருக்கும். தோசை மாவு பதத்துல இருக்கணும். இப்போ ஊத்த வேண்டியதான். ஊத்திக்கலாம். பாருங்க pan வச்சிருக்கேன். pan வச்சிட்டு oil ஊத்தி விடாதீங்க. இந்த மாதிரி தேய்ச்சு விட்டுருங்க. ரொம்ப ஆயில் இருக்க வேண்டாம். அதேமாரி பேன் வந்து ரொம்ப சூடாக கூடாது, மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ ஊத்திக்கலாம். பாருங்க ஊத்தியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், நல்லா வேகட்டும். அப்புறம் திருப்பி போடலாம். பாருங்க திருப்பி போட்டாச்சு. இப்போ இதுமாரி துணி எடுத்துக்கோங்க, காட்டன் துணி, நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டா நல்லா புஃப்னு வருங்க. இது மெயின்ங்க. துணி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்ப எடுத்துடலாம். பாருங்க துணி வச்சு இப்ப நல்லா அழுத்தி விட அழுத்தி விட நல்லா புஃபன் வருது. பாருங்க அதை எடுத்துட்டு அடுத்தது ஊத்திருக்கேன். இதுக்கு மெயின் என்னங்கன்னா கல்லு வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. சப்போஸ் சூடாகிடுச்சுன்னா தண்ணி தளிச்சு தொடச்சி எடுத்துட்டு அந்த ஹீட் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம்தாங்க ஆகும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.